புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தெய்வீக ஆசியுடன், தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆசியுடனும், கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க, கழக தேர்தல் பிரிவு செயலாளர், தென்மண்டல பொறுப்பாளர், கயத்தாறு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், கடம்பூர் இளைய ஜமீன்தார், எஸ்விஎஸ்பி மாணிக்கராஜா வழிகாட்டுதலின்படி, பாலை தெற்கு ஒன்றியம், பாலை வடக்கு ஒன்றியம் உள்ளாட்சி கவுன்சிலர் தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அனைத்து வேட்பாளர்கள் விருப்பமனு வினைகள் தீர்க்கும் அருள்மிகு ஸ்ரீ மங்கள விநாயகரை திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழகம் சார்பாக வணங்கினார்கள். இதில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நெல்லை பரமசிவம் தலைமை வகித்தார். தச்சி பகுதி கழக செயலாளர் டிடிவியின் போர்வாள் பேச்சிமுத்து பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம், பாலை பகுதி செயலாளர் டி ரமேஷ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கேடிசி பொன்னுசாமி, மாவட்ட அம்மா தொழிற்சங்க செயலாளர் ஆவின் அண்ணாசாமி, பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டராஜன், பாலை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அல்லல் காத்தான், மாவட்ட இளைஞர் பாசறை தலைவர் மகேஷ், ஒன்றாவது வார்டு வேட்பாளர் பன்னீர்செல்வம், இரண்டாவது வார்டு வேட்பாளர் சாந்தி, நான்காவது வார்டு வேட்பாளர் காமாட்சி, ஐந்தாவது வார்டு வேட்பாளர் சுடலை வடிவு, ஆறாவது வார்டு வேட்பாளர் டோம்னிக் சேவியர், ஏழாவது வார்டு வேட்பாளர் ஆறுமுகம், ஒன்பதாவது வார்டு வேட்பாளர் சொர்ணபாக்கியம், பத்தாவது வார்டு வேட்பாளர் கார்த்திக், பதினோராவது வார்டு வேட்பாளர் சிவகாமி, பனிரெண்டாவது வார்டு வேட்பாளர் வைகுண்டராஜன், தச்சை பகுதி வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் பெரியசாமி பாண்டியன், தச்சை பகுதி மாணவரணி பொறுப்பாளர் டவுன் மகேஷ், டிடிவியின் போர் முரசு மருது பாண்டியன், தச்சை பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிடிவியின் போர் வீரன் சிவனு பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பாலை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், பாலை வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட பிற அணி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள்.